ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது காலை முரடி ஓம் சாந்தி தாதா மதுவன் சாராம்சம் இனிய குழந்தைகளை இந்த ஞானத்தை கிரகிப்பதுடன் நினைவு மூலமும் தூய்மையை பயன்படுத்துவதன் மூலமும் தூய்மையை பயன்படுத்துவதன் மூலமும் நினைவு மூலமும் சக்திகளை சேமிப்பதால் உங்கள் சத்தியுக இராஜ்யத்தை கோருங்கள் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது செய்கின்ற உங்கள் முயற்சிகளின் இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் பதில் சதா சந்தோஷமாக இருப்பது மிகவும் இனிமைய இனிமையானவர்களாகி அனைவருடன் அன்புடன் தொடர்பு கொள்வதாகும் இதுவே உங்கள் முயற்சிகளின் இலக்காக இருக்க வேண்டும் இதை நிறைவேற்றுவதன் மூலம் நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்களாகவும் பதினாறு சொர்க்க கலைகள் நிரம்பியவர்களாகவும் ஆகுவீர்கள் கேள்வி மேன்மையான செயல்களை செய்பவர்களின் அடையாளம் என்ன பதில் அவர்களால் எவரும் துன்பத்தை அனுபவம் செய்ய மாட்டார்கள் தந்தை துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராக இருப்பதைப் போன்று மேன்மையான சலுகை செய்பவர்களும் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராக இருப்பார்கள் பாடல் உங்கள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு கீழே பூமிக்கு இறங்கி வாருங்கள் ഓം ശാന്തി ഇനിമയിലും ഇനിമയാണ് ആൻമയെ കുഴികളാകിയ பாடலை கேட்டீர்கள் இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் என்று கூறியது யார் இரு தந்தையரும் இதை கூறினார்கள் அசிரரி ஆனவரும் அதை கூறினார் எனவே சரீர ஆனவரும் கூறினார் இதனாலேயே அவர்கள் பாப்புவும் பாபாவும் தாதாவும் என அழைக்கப்படுகின்றனர் தாதா சரீரதாரி அப்பாடல்கள் பக்தி மார்க்கத்திற்குரியவை உலக சக்கரத்தில் ஞானம் முழுவதையும் உங்கள் புத்தியில் புதிய செய்வதற்காக பதியசாரி பதிய செய்வதற்காக உலக சக்கரத்தில் ஞானம் முழுவதையும் உங்கள் புத்தியில் பதிய செய்வதற்காக தந்தை வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது உங்கள் எண்பத்தி நாலு பிறவிகளை பூர்த்தி செய்கின்றீர்கள் என்பதும் இந்த நாடகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது என்பதும் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் உள்ளது நீங்கள் இப்பொழுது யோகத்தின் மூலம் அதாவது நினைவை கொண்டிருப்பதால் தூய்மையாக வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் நினைவு ஞானமும் பயன்படுத்தப்படுகின்றன மாணவர் ஒருவர் ஒரு சட்ட நிபுணரை நினைவு செய்து நிச்சயமாக அவரிடமிருந்து அறிவைப் பெறுவார் அவையும் யோகத்தினதும் அறிவினதும் சக்திகள் என அழைக்கப்படுகின்றன இங்கு இது ஒரு புதிய விஷயமாகும் அவர்களது அந்த யோகத்தினாலும் ஞானத்தினாலும் ஞானத்தினுடைய சக்தியினால் அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட சக்தியை பெறுகின்றனர் ஆனால் இங்கே இந்த யோகத்தினாலும் ஞானத்தினாலும் சக்திகள் மூலம் நீங்கள் பாபாவிடமிருந்து எல்லையற்ற சக்தியை பெறுகின்றீர்கள் ஏனெனில் அவர் சர்வசக்திவான் தந்தை கூறுகிறார் நானே ஞானக்கடல் குழந்தைகளாய நீங்களும் இப்பொழுது உலக சக்கரத்தை அறிவீர்கள் அசிரி உலகம் சூட்சம உலகம் என் ஆகிய அனைத்தும் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் தந்தை தனக்குள்ளேயே இருக்கும் ஞானமானத்தையும் உங்களுக்கு கொடுத்துள்ளார் ஆகவே நீங்கள் இந்த ஞானத்தை கிரகிக்க வேண்டும் நீங்கள் உங்கள் ராஜ்ஜியத்தை கோருவதற்காக குழந்தைகளாக உங்களுக்கு தந்தை யோகத்தையும் தூய்மையையும் கற்பிக்கின்றார் நீங்கள் தூய்மையாகிய பின்னர் தந்தையிடமிருந்து உங்கள் ராஜ்ஜியத்தை கூறுகிறீர்கள் தந்தை தனது அந்தஸ்தை விட மேலான ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்கின்றார் நீங்கள் உங்களுடைய எண்பத்தி நாலு பிறவிகளை எடுக்கும் பொழுது உங்கள் அந்தஸ்தை இழைக்கின்றீர்கள் இந்நேரத்திலேயே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள் அனைவரிலும் அதி உயர்வா அதி உயர்வானவரான தந்தையின் மூலம் எவ்வாறு அனைவரிலும் அதி உயர்வானவராகுவது என்னும் ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அது நீங்கள் இப்பொழுது பாப்தாதாவின் வீட்டில் இருப்பதைப் போல உள்ளது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இந்த தாதாவும் உங்கள் தாய் ஆவார் உங்கள் தாயாகவும் இருக்கின்ற இந்த தாதாவிலிருந்து தந்தை வேறுபட்டவர் எவ்வாறாயினும் இது ஒரு ஆணின் ஆடை ஆகையால் ஒரு தாய் நியமி நியமிக்கப்பட்டுள்ளார் அவரும் அம்மா தத்தெடுக்கப்பட்டுள்ளார் தாய் மூலமே படைப்பு நிகழ்கிறது படைப்பும் தத்தெடுக்கப்படுகிறது உங்களுக்கு ஆசையை கொடுப்பதற்காகவே தந்தை குழந்தைகளாக உங்களை தத்தெடுக்கின்றார் பிரம்மாவும் தத்தெடுக்கப்பட்டுள்ளார் அவருக்குள் பிரவேசிப்பது அவரை தத்தெடுப்பது எல்லாம் ஒன்றுதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இது புரிகிறது ஆனாலும் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே குழந்தைகளாகிய நீங்கள் இதை பிறருக்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள் நாங்கள் எங்கள் பரமாத்மாவிய பரம தந்தையின் சீமத்தை பின்பற்றுகிறோம் என்று இப்பாரதத்தை மீண்டும் ஒருமுறை மிக மேன்மையான தேசமாக்குகின்றோம் என்று அனைவருக்கும் விளங்கப்படுத்த வேண்டும் நாங்கள் எங்களையும் அதே போல ஆக்க வேண்டும் உங்களை பார்த்த வினவுங்கள் உங்களை பார்த்து வினவுங்கள் நான் மேன்மையானவராகிவிட்டேனா நான் ஏதேனும் சீரழிந்து செயல்களை செய்கிறேனா அல்லது எவருக்கேனும் துன்பம் அளிக்கிறேனா தந்தை கூறுகிறார் நான் குழந்தைகளாக உங்களை சந்தோஷமானவர்கள் ஆக்குவதற்காகவே வந்துள்ளேன் ஆகவே நீங்களும் ஏனைய அனைவரையும் சந்தோஷமானவர்கள் ஆக்க வேண்டும் தந்தையால் ஒருபொழுதும் எவரையும் சந்தோஷமற்றவர் ஆக்க முடியாது துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என்பதே அவரது பட்டம் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை சோதித்து வினவ வேண்டும் நான் எனது எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் மூலம் எவரைக்கெனும் துன்பம் விளைவிக்கிறேனா சிவபாபா ஒருபொழுதும் எவரையும் புண்படுத்துவதில்லை தந்தை கூறுகிறார் நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த எல்லையற்ற கதையை கூறுகின்றேன் நீங்கள் இப்பொழுது உங்கள் வீட்டிற்கு திரும்பிச் சென்று பின்னர் புதிய உலகிற்கு செல்ல உள்ளீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது நீங்கள் இப்பொழுது எவ்வளவு கற்கிறீர்கள் என்பதற்கேற்ப இறுதியில் இடமாற்றம் செய்யப்படுவீர்கள் நீங்கள் வீட்டிற்கு திரும்பிச் சென்று பின்னர் உங்கள் பாவகங்களை நடிப்பதற்காக வரிசை கீழே வருவீர்கள் ஒரு ராஜ்யம் சாபிக்கப்படுகிறது நீங்கள் இப்பொழுதே எந்த முயற்சி சீரீர்களோ அந்த மு அதே முயற்சி ஒவ்வொரு கல்பத்திலும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் அனைத்துக்கும் முதலில் படைப்பு வருவதும் படைப்பின் ஆரம்பம் அத்து இறுதியினதும் ஞானத்தை வேறு வேற எவருமின்றி தந்தையே அறிவார் என்பதே அனைவரது புத்தியும் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா படைப்பவரதும் படைப்பின் ஆரம்பம் மற்ற இறுதியினதும் ஞானத்தை வீரர்கள் தந்தையே அறிவார் என்பதை அனைவரது புத்தியும் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் அவர்கள் அவர்கள் அனைவரிலும் உயர்ந்தவரானவரின் பெயரான தந்தையின் பெயரை மறைந்து தந்தையின் பெயரை மறைந்து போகுமாறு செய்துவிட்டனர் திரிமூர்த்தி என்ற பதம் இருக்கிறது அத்துடன் திரிமூர்த்தி வீதி திரிமூர்த்தி வீடு என்பதும் உள்ளன பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகிய மூவருமே படமே மூவரது படமே திரிமூர்த்தி என அழைக்கப்படுகிறது எவ்வாறேனும் அவர்கள் அந்த மூவரையும் படைப்பவரான பிரதானமானவரான சிவபாபாவின் பெயரை நீக்கிவிட்டார்கள் சிவபாபாவை அதி மேலானவர் என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள் பின்னர் திரிமூர்த்தி உள்ளனர் குழந்தைகளாக நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆசையை கூறுகின்றீர்கள் தந்தையும் உங்கள் ஆசையும் பற்றியும் ஞானத்தையும் நினைவு செய்வதனால் நீங்கள் சதா முகமலச்சுடன் இருப்பீர்கள் தந்தை நினைவிலிருந்து நீங்கள் அம்புகளை எய்யும் பொழுது அவை நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நினைவின் மூலம் நீங்கள் சக்தியை பெறுகிறீர்கள் இந்த நினைவு யாத்திரையின் மூலம் மாத்திரமே நீங்கள் சக்தியை பெறுகிறீர்கள் நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாகவும் தூய்மையற்றவராகவும் ஆகியமையால் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சக்தி அனைத்தையும் விளைந்தீர்கள் முற்றிலும் பழைய தூய்மையற்ற நிலையிலிருந்து தமோபிரதான் முற்றிலும் தூய நிலையை சதோபிரதான் அடைய வேண்டும் என்பது இப்பொழுது உங்கள் பிரதான அக்கறையாக இருக்க வேண்டும் இதுவே மண்மனா பாபா என்பதன் அர்த்தமுள்ள அர்த்தமாகும் இதையே கற்பொருளை கேளுங்கள் இதையை கற்பவர்களை கேளுங்கள் மண்மனாபாவா என்பதன் அர்த்தம் என்ன என்னை நினைவு செய்து ஆசையை கூறுங்கள் என்று கூறியவர் யார் புதிய உலகை படைத்தவர் கிருஷ்ணவர் அல்ல அவர் புதிய உலகில் இளவரசராக இருந்தார் பிரம்மா மூலம் படைப்பு நடைபெறுவதாக நினைவு கூறப்படுகிறது கரண் கராவன்கர் யார் அவர்கள் இதை மறந்துவிட்டார்கள் கடவுள் சர்வ வியாபார வியாபி வியாபியாகவும் அவர் பிரம்மா விஷ்ணு சங்கரிலும் ஏனைய அனைவரிலும் இருக்கிறார் எனவும் அவர்கள் கூறுகிறார்கள் இது அறியாமை என அழைக்கப்படுகிறது கடவுளை சர்வ வியாபாரம் என்று அழைப்பது அறியாமை என்று அப்பா சொல்றாங்க தந்தை கூறுகிறார் ஐந்து விகாரங்களின் ரூபமான ராவணன் உங்களை மிகவும் வேகமற்ற ஆக்கிவிட்டான் முன்னரும் நீங்கள் நிச்சயமாக அதே விதமாக இருந்தீர்கள் என்பதை நீங்கள் புத்தி புரிந்து கொள்கிறீர்கள் ஆம் நீங்கள் முன்னர் மிக மேன்மையானவராகவும் இருந்தீர்கள் பின்னர் நீங்கள் வீழ்ந்தவுடன் படிப்படியாக அதி தூய்மையற்றவர் ஆகி ஆகி ஆகிறீர்கள் கடவுள் ராமர் ஒரு வானரப்படையை அழைத்துச் சென்றார் என அந்த சமய நூல்கள் கூறுகின்றன அது சரியே முன்னர் நீங்கள் உண்மையில் குரங்குகளைப் போன்றே இருந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள் இந்த உலகம் எவ்வளவு சீரழிந்தது என இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அவதூறுகள் மூலம் புண்படுத்துகிறார்கள் இது முட்காடும் அது பூந்தோட்டமும் ஆகும் வாழ்க்கை ஒரு காடு பெரியது ஒரு பூந்தோட்டம் மிகவும் சிறியது ஒரு பூந்தோட்டம் பெரிதாக இருப்பதில்லை இவ்வேளையில் இந்த முட்காடு பெரியதாக உள்ளது என்பதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் சத்தியகத்து பூந்தோட்டம் மிகவும் சிறிதாகவோ இருக்கிறது குழந்தைகளாக நீங்களும் உங்கள் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாகவே விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள் ஞானம் அல்லது யோகம் இல்லாதவர்களும் சேவை செய்வதன் மும்முரமாக ஈடுபட் ஈடுபட்டிருக்காதவர்களும் அதிகளவில் உள்ளத்தில் உள்ளத்தில் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லை தானங்கள் வழங்குவதனாலேயே ஒரு நபர் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறார் அவர் தனது முற்பிறவில் தானங்கள் வழங்கிய புண்ணிய செயல்களை முற்பிறப்பில் தானங்கள் வழங்கி புண்ணிய செல்களையும் புரிந்துமையாலே அவரது இருப்பிறப்பும் இவ்வளவு சிறப்பாக உள்ளது என புரிந்து கொள்ளப்படும் தாங்கள் இப்பொழுது பக்தர்களாக உள்ளதால் ஒரு நல்ல பக்தரின் வீட்டில் தங்கள் அடுத்த பிறவியை தாங்கள் எடுப்பார்கள் என சில பக்தர்கள் நம்புகிறார்கள் நற்சர்களின் பலன் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கிறது தந்தை இங்கு அமர்ந்திருந்து மேன்மையான செயல் நடுநிலை செயல் பாவசரின் தத்துவத்தை குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் உலகில் வேறவரும் இவ்விஷயங்களை பற்றி அறியார் இது இப்பொழுது இராவண ஆகையால் மனிதர்களின் செயல்கள் மிகவும் பாவகரமானவை ஆகிவிட்டன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் அனைவரும் தூய்மையற்றவராக வேண்டியிருந்தது அனைவரிலும் ஐந்து விகாரங்கள் பிரவேசித்துள்ளன அவர்கள் தானங்கள் வழங்கி தர்மம் செய்தபொழுது அவர்கள் பெரும் பலன் தற்காலிகமானது மாத்திரமாகவே உள்ளது அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தவாறு இருக்கின்றனர் இராவண இடம்பெறும் பரிமாற்றங்கள் அனைத்தும் பாவகரமானது தேவர்களின் சிலைகளுக்கு மக்கள் அதிகளவு சுத்தத்துடன் போ படைக்கின்றார்கள் அவற்றின் முன் செல்லும் பொழுது அவர்கள் மிகவும் சுத்தமாக இருந்தபொழுதிலும் அவர்கள் எதையும் அறிந்து கொள்வதில்லை அவர்கள் எல்லையற்ற தந்தையை அதிகளவு அவதூறு செய்துள்ளார்கள் சர்வசக்திவானை சர்வ வியாபி என கூறுவதனால் தாங்கள் கடவுளை போற்றுவதை அவர்கள் எண்ணுகிறார்கள் எவ்வாறாயினும் தந்தை கூறுகிறார் அவருடைய கருத்துக்கள் தவறானவை முதலில் நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் புகழை கூறுங்கள் கடவுளே அதிமேலானவர் அவரையே நாங்கள் நினைவு செய்கிறோம் ராஜயோகத்தின் இலக்கு லட்சியம் உங்கள் முன்னே உள்ளன தந்தை மாத்திரமே இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் கிருஷ்ணர் தந்தையராக இருக்க முடியாது கிருஷ்ணர் தந்தையாக இருக்க முடியாது அவர் ஒரு குழந்தை சிவன் மாத்திரமே பாபா என அழைக்கப்படுகின்றார் அவரைக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை அவர் இவரை கடனாகவே ஏற்கின்றார் இதனாலேயே நாங்கள் பாப்தாதா என்று அழைக்கப்படுகின்றோம் அவர் மே அதிமேன்மையான அசுரி அசிரி தந்தை படைப்பால் ஒரு படைப்பிலிருந்து ஆசையை பெற முடியாது பௌதிய ஒரு முறையிலும் புதர்வர்கள் தங்கள் தந்தையிடமிருந்து ஆசை பெறுகிறார்கள் புதல்விகள் அதை பெறுவதில்லை ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் தனது புதல்வர்கள் என்றும் அனைவரும் பிரஜபதா பிரம்மாவின் புதல்வர்களும் புதல்விகளும் என்றும் தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்தி உள்ளார் நீங்கள் பிரம்மாவிடமிருந்து ஒரு ஆசையை பெறுவதில்லை தந்தைக்கு உரியவராகும் பொழுது மாத்திரமே உங்களால் இந்த ஆசையை பெற முடியும் இத்தந்தை குழந்தைகளாக உங்கள் முன் நேரடியாக அமர்ந்திருந்து இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் இவை அனைத்தையும் பற்றி சமய நூல்கள் உருவாக்கப்பட்டிருக்க முடியாது நீங்கள் அதை எழுதுகிறீர்கள் இலக்கிய நூல்களை அச்சடிக்கிறீர்கள் ஆனால் அவ்வாறே இருந்தும் ஒரு ஆசிரியரை தவிர எவராலும் இதை விளங்கப்படுத்த முடியாது ஆசிரியர் எவரும் இல்லாது விட்டால் புத்தகங்களிலிருந்து எவரும் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் இப்பொழுது ஆன்மீக ஆசிரியர்கள் தந்தையே மனித உலக விருட்சத்தின் விதை அவர் முழு விருட்சத்தின் ஆரம்பம் இறுதி ஞானத்தை கொண்டுள்ளார் அவர் ஆசிரியரின் வடிவில் இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் பரம தந்தை உங்களை தன் குழந்தைகள் ஆக்கியுள் தன் குழந்தைகள் ஆக்கியுள்ளார் எனவும் பின்னர் அவர் உங்கள் ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றார் எனவும் குழந்தைகளாக நீங்கள் சதா சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர் உங்கள் உண்மையான சர்க்கரும் ஆவார் அவர் உங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்துச் செல்கிறார் ஒரே ஒருவரே அனைவருக்கும் சர்க்கதி அரு அருள்பவர் தந்தையே அதிமேலானவர் அவர் ஐயாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை பாரத மக்களுக்கு ஆசையை கொடுக்கிறார் சிவபாபாவின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது உண்மையில் சிவஜெயந்திக்கு அடுத்ததாக திருமூர்த்தி என்ற வார்த்தை இடம்பெட இடப்பட வேண்டும் நீங்கள் திருமூர்த்தி சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள் சிவஜெயந்தியை கொண்டாடுவதனால் மாத்திரமே எதுவும் நிரூபிக்கப்படுவதில்லை தந்தை வரும்பொழுது பிரம்மா புறப்படிக்கிறார் நீங்கள் அவரது குழந்தைகள் ஆகிறீர்கள் நீங்கள் பிராமணர்கள் ஆகிறீர்கள் உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன் உள்ளன தந்தையை வந்து சாதனை பணியை மேற்கொள்கின்றார் உங்கள் இலக்கு குறிக்கோள் ஆகியன மிக தெளிவாக உள்ளன கீதையினுள் கிருஷ்ணரின் பெயர் புகுத்தப்பட்ட பொழுது கீதையின் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது இதுவும் நாடகத்தில் எச்சரிக்கப்பட்டு உள்ளது இத்தவறு மீண்டும் இடம்பெறும் இந்த நாடகம் முழுவதும் ஞானத்தையும் பக்தியும் பற்றியது தந்தை கூறுகிறார் அன்புக்குரிய குழந்தைகளே அமதி தாமமும் சந்தோஷதாமும் ஆகியவை ஆல்பாவையும் பீட்டாவையும் நினைவு செய்யுங்கள் இது மிகவும் லகுவானது மன்மனா பவா என்பது அர்த்தத்தை பற்றி அவரிடம் வினைவி அவர்கள் என்ன பதில் கூறுகிறார்கள் என பாருங்கள் அவரிடம் வினவுங்கள் கடவுள் என்று அழைக்கப்படுவர் யார் கடவுளே அதிமேலானவர் அவர்கள் கூறுவது போல அவர் சர்வ வியாபகராக இருக்க முடியாது அவரே அனைவரிடம் தந்தை இவ்விரைவில் திருமூர்த்தி சிவஜெயந்தி வரும் திருமூர்த்தி சிவனின் படம் ஒன்றை உருவாக்குங்கள் அதிமேலானவர் சிவனே அடுத்ததாக சூட்ச்ம த சூட்சும தாமவாசிகளான பிரம்மா விஷ்ணு சங்கரர் உள்ளனர் சோபாவே அதிமேலானவர் அவர் பாரதத்தை சுருக்கமாக மாற்றுகிறார் நீங்கள் ஏன் அவரை பிறப்பை கொண்டாடக்கூடாது அவர் நிச்சயமாக பாரத மக்களுக்கு அவர்களது ஆசையை கொடுத்தார் அது அவருடைய ராஜ்யமாக இருந்தது ஆரிய சமாஜிகளும் சிவன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதால் இவ்விஷயத்தில் உங்களுக்கு உதவுவார்கள் நீங்கள் உங்கள் கொடியை ஏற்ற வேண்டும் ஒரு புறத்தில் திருமூத்தின் உலக சக்கரம் இருக்க வேண்டும் மறுபக்கத்தில் விருட்சம் இருக்க வேண்டும் உண்மையில் இதுவே உங்கள் கொடியாக இருக்க வேண்டும் இதை தயாரிக்க முடியும் அனைவரும் பார்க்கக்கூடியதாக இக்கொடி ஏற்றப்பட வேண்டும் அது முழு விளக்கத்தையும் கொண்டுள்ளது இதில் கல்ப விருட்சம் நாடக சக்கரம் முற்றிலும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளன ஒவ்வொருவரும் தங்கள் சமயம் எக்காலத்தில் ஆரம்பமாகிறது என்பதை பார்க்க வேண்டும் அவர்களே அதை கணக்கிட முடியும் இந்த சக்கரத்தையும் விருட்சத்தையும் அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள் கிறிஸ்து எப்பொழுது வந்தார் அதற்கு முந்தைய காலத்தில் அந்த ஆத்மாக்கள் அனைவரும் எங்கே வசித்தனர் அசிரிய உலகில் தாங்கள் வசித்திருக்க வேண்டும் என அவர்கள் கூறுவார்கள் ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்கள் வடிவத்தை மாற்றுகின்றோம் நாங்கள் கீழிறங்கி வந்து த பௌதிக ரூபங்களை பெறுகிறோம் மக்களும் தந்தைக்கு தந்தை தந்தை கூறுகிறார் தந்தைக்கே கூறுகிற் கூறுகிறார்கள் உங்கள் ரூபத்தை மாற்றி இந்த பகுதி உலகிற்கு வாருங்கள் அவர் இங்கே கீழே வருகிறார் அவர் சுற்று உலகில் வருவதில்லை எங்கள் பாங்களை நடிக்கும் பொழுது நாங்கள் எங்கள் ரூபங்களை மாற்றி கொள்வது போல நாங்களும் அவரை மீண்டும் ஒரு முறை வந்து எங்களுக்கு ராஜ்யோகம் கற்பிக்கபடி கேட்கிறோம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காகவே ராஜயோகம் கற்பிக்கப்படுகிறது இவை புரிந்து கொள்வதற்கு மிக லகுவான விஷயங்கள் இதை செய்வதில் குழந்தைகளாக நீங்கள் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் இந்த ஞானத்தை கிரகித்து ஏனைய ஏனையவரையும் இவ்வாறு செய்வதற்கு தூண்ட வேண்டும் இதையிட்டு நீங்கள் ஒவ்வொருவருடன் கடித தொடர்பையும் மேற்கொள்ள வேண்டும் தந்தை வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவிற்கு முன் முந்நூறு மூவாயிரம் வருடங்களுக்கு முன் பாரத நிச்சயமாக வைகுந்தமாக இருந்தது என கூறப்படுகிறது ஆகவே நீங்கள் திருமூர்த்தி சிவனின் படத்தை அனைவருக்கும் அனுப்ப வேண்டும் நீங்கள் திருமூர்த்தி சிவனின் முத் முத்திரையை தயாரிங்கள் முத்திரைகள் தயாரிப்பதற்கான துறையும் உள்ளது டெல்லியில் கல்வெறி உள்ள பலர் இருக்கிறார்கள் அவர்களால் இவ்வேலைகளை செய்ய முடியும் டெல்லியே உங்கள் தலைநகரமாகவும் விளங்கும் ஆரம்பத்தில் டெல்லி தேவதைகளின் பூமி பரிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது இது இப்பொழுது சுடுகாடு எனவே அது கப்ரிஸ்தான் எனவே விஷயங்கள் யாவும் குழந்தைகளாய் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் சதா சந்தோஷமானவராக இருக்க வேண்டும் மிக இனிமையானவராகுங்கள் அனைவருடன் அன்புடன் பழகுங்கள் சகல தெய்வீக குணங்கள் நடந்தவராகவும் பதினாறு சொர்க்க கலைகள் முழுமையானவராகவும் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இதுவே உங்கள் முயற்சியின் இலக்காக இருக்க வேண்டும் எவ்வாறாயினும் இதுவரையில் எவரும் அவ்வாறு ஆகவில்லை உங்கள் சிதி இப்போது வேலேறுகிறது நீங்கள் படிப்படியாகவே மேலேறுகிறீர்கள் உங்களுடைய ஞானம் உண்மையிலே மகத்தானது என மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சிவஜெயந்தி என்று சேவை செய்வது பற்றி பாபா பலவிதங்களில் சமீசியை கொடுத்து கொண்டிருக்கிறார் மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு அதிகளம் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது சில முயற்சிகளை செய்யாமல் ஒரு ராஜ்யம் உருவாக்கப்பட முடியாது நீங்கள் மேலே ஏறி பின்னர் விழுந்து மீண்டும் மேலேறுகிறீர்கள் குழந்தைகளாக நீங்கள் ஏதாவது ஒரு புயலை அனுபவம் செய்கிறீர்கள் நினைவு செய்தலே பிரதான விஷயம் சதோபிரதனாகுவதற்கு நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் ஞானம் லகுவானது குழந்தைகளாக நீங்கள் அனைவரிலும் இனிமையர் இனிமையான ஆக வேண்டும் உங்கள் இலக்கு குறிக்கோளும் உங்கள் முன் உள்ளன நாங்கள் லட்சுமி நாராயணனும் மிக இனிமையானவர்கள் அவர்களை காண்பதில் லட்சுமி நாராயணும் மிக இனிமையானவர்கள் அவர்களை காண்பதில் நீங்கள் அதிக சந்தோஷ அனுபவம் செய்கிறீர்கள் இதுவே மாணவர்களாகிய உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும் கடவுளை உங்களுக்கு கற்பிக்கிறார் அச்சா இனிமேலும் இனிமையான எப்போதே தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவு காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே குறைகிறார் தாரணைக்கான சாராம்சம் தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற ஞானத்தையும் ஆஸ்தியையும் உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருந்து சதா முகமுனச்சுடன் இருங்கள் உங்களிடம் ஞானம் யோகம் இருப்பதனால் சேவை களத்தில் சதா தயாராக இருங்கள் ரெண்டு அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தை நினைவு செய்யுங்கள் நீங்கள் அத்தேவர்களைப் போல இனிமையானவராக வேண்டும் எல்லையற்ற சந்தோஷத்தில் நினைத்திருங்கள் ஒரு ஆன்மீக ஆசிரியராகி இந்த ஞானத்தை அனைவருக்கு வழங்குங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் அவுளுகிய மொழிகளை புரிந்து கொள்வதற்கு சுய பரிசோதனை கொண்டிருப்பதை பயிற்சி செய்து வெற்றியடைந்தவர் ஆகியவர்களாக குழந்தைகளாக நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக சுய பரிசோதனையும் இனிய மௌனத்திலும் உங்களை ஸ்தாபிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் தொடர்ந்து லகுவில் கண்களின் மொழியையும் உணர்வுகளின் மொழியையும் எண்ணங்களின் மொழியையும் புரிந்து கொள்வீர்கள் இம்மூன்று விதமான மொழிகளே ஆன்மீக யோகி வாழ்வின் மொழியாகும் இந்த அவுலிக மொழிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை நேரத்திற்கேற்ப இம்மூன்று மொழிகளினுடையவே உங்களால் லகுவாக வெற்றியடைய இயலும் ஆகவே இப்பொழுதே இந்த ஆன்மீக மொழிகளை பயிற்சி செய்வதை விருத்தி செய்து கொள்ளுங்கள் ஸ்லோகம் தந்தை உங்களை தன் கண் இமைகளில் அமர்த்தி திரும்பவும் தன்னுடன் உங்களை அழைத்துச் செல்லும் வகையில் மிகவும் லேசானவர் ஆ லேசானவர் ஆகுங்கள் வீட்டு பாடம் இன்னைக்கு என்ன அவைக்ததியை அனுபவம் செய்வதற்கு உங்கள் சரீரம் உறவு முறைகள் அல்லது உங்கள் உடமையின் மூலம் பற்றின எந்த ரூபத்தையும் நீங்கள் கொண்டிருப்பதற்கு அனுமதிக்காதீர்கள் சரீரம் மனம் செல்வம் அனைத்தும் உங்களுடையவை என நீங்கள் சத்தியம் செய்துள்ளீர்கள் எனவே எவ்வாறு பற்றிருக்க முடியும் ஒரு தேவதையாகுவதற்கு அனைத்தையும் சேவையின் பொருட்டு மாத்திரம் கொண்டிருப்பதற்கான நடைமுறை பயிற்சியை கொண்டிருங்கள் அவை அனைத்தும் உங்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் மாத்திரமே